ഭൂം തരുഷ പത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകൈ തന്നോ തന്തി പ്രഷോദയ ഭൂം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഘദവ് നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே பண வரவு வேணும் இல்லையா பண வரவு அதிகமாக இருந்துகிட்ருக்கணும் சேமிப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கணும் பணம் மலையில் நம்ம குளிக்கணும் கட்டுக்கட்டாக வீட்டில் பணம் சேர்ணுங்கிற இன்னும் நிறைய பேருக்கு வந்துகிட்ருக்கோம் ஆரம்பத்தில் வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பண கஷ்டம் இருக்கும் பொழுது ஓரளவு இந்த கஷ்டம் தீர்ந்து கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும் நினைப்போம் அந்த மாதிரி கஷ்டம் தீர்ந்து கடன் இல்லாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் பணம் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் பணம் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமான பணம் இருந்துகிட்டு இருக்கணும் அதாவது வங்கியில் வீட்டில் இந்த மாதிரி தங்கம் பணம் நிறைய சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஆர்வம் எதிர்பார்ப்போம் அதாவது ஆசை அப்படிங்கிறது அடங்காது அப்படிங்கிற விஷயத்தை அந்தந்த நிலைக்கு போகும்பொழுது ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் வந்து பண வர விருந்துகிட்டு இருக்கணும் பண மழை பொழியணும் அதாவது வருமானம் அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ அப்படிங்கிற இல்லாமல் அணு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் அதாவது சினிமா தேட்டரில் வந்து பாப்கார்ன் வந்து விழுகும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணம் விழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து பல்வேறு விதமான பரிகாரங்களுக்கு மத்தியில் அருமையான பரிகாரம் ஒவ்வொருவருக்கும் உறுதியாக பலன் தரக்கூடிய அருமையான பரிகாரம் அதுவும் புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் மற்ற மாதங்கள்லேயும் செய்யலாம் இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் செய்யும் பொழுது மிகப்பெரிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பரிகாரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டு இருக்குது இதை பரிகாரம்னு சொன்னதை விட ஒரு விதமான வழிபாடுன்னு சொல்லுவோம் அந்த வழிபாடு தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வீட்டில் வந்து அகல் விளக்கு ஏத்துறோம் அகல் அப்படிங்கிறது அகல் விளக்குங்கிறது சிறு அதே மாதிரி பெருசாக மண் பாத்திரம் இருந்துகிட்டு இருக்கும் மண் சட்டி மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் நிறைய கிராமங்களில் கிடச்சிட்டு இருக்கும் அதாவது இந்த மண் பாண்டம் செய்யக்கூடிய அந்த சூழலை கேட்டோம்னா கொடுப்பாங்க அந்த மண் சட்டி வந்து ஓரளவு வந்து அகலமாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது சாப்பாட்டு பாத்திரத்தை விட கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் அகலம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உருவத்தில் இருக்கக்கூடிய மண் சட்டியை வாங்கி அந்த மண் சட்டியில் உள்பக்கம் வெள்ளை துணி வச்சுக்கணும் அதாவது காடா துணி இருக்கு இல்லைங்களா அந்த வெள்ளை துணியை வந்து பசு நெய்யால முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான பசு நெய் கிடச்சா நல்லது சுத்தமான பசு நெய்யால் வெள்ளை காடா துணியை முக்கிய எடுத்து அந்த காடா துணியை அதை நெய்யில் நினைக்கப்பட்ட அந்த காடா துணியை வந்து அந்த மண் சட்டியோட உள்பக்கம் வந்து அப்படியே வச்சிடணும் அதாவது மண் பானை தெரியாமல் அந்த வெள்ளை துணியை வந்து காடா துணியை நெய்யால் நனைக்கப்பட்ட அந்த துணியை வந்து சட்டியில் வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த சட்டி முழுவதும் வந்து நெய் ஊற்றணும் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அந்த மண் சட்டியில் ஊற்றி அதில் வந்து திரி போடணும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரி போடலாம் போடலாமா நூல் தாமரை தண்டில் திரி போடலாமாங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது எந்த திரி போட்டால் பணம் வரும் எந்த திரி போட்டால் கஷ்டம் நீங்கன்னு நம்மளும் ஆளுக்கு ஒரு முறையாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதில் வந்து பலன் கிடைச்சும் கிடைக்காம தடுமாறிட்டு இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கே உண்டான மிகப்பெரிய திருப்பத்தை திருப்தியாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் அம்சமும் அதிகமாக நிறைந்த இந்த பச்சரிசி தீபம் அதாவது ஒரு மண் சட்டியில் துணியை வச்சு அதில் வந்து அந்த துணிக்கு மேலே வந்து பசு நெய் வந்து அந்த சட்டியில் அதாவது மண் பாத்திரத்தில் முழுவதும் அந்த மண் பாத்திரம் நிறைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசு நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காடா துணியை வந்து நெய்யால் நழைச்சு அந்த காடா துணியில் வந்து ஒரு கைப்பிடி அரிசி அதாவது பச்சரிசி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்து அல்லது விலைக்கு கடையில் வாங்கிட்டு வந்தாவது ஒரு பித்தளை பாத்திரத்தில் அந்த பச்சரிசியை கொட்டி அதில் ஒரு கைப்பிடி எடுத்து அந்த கைப்பிடி அரிசியை வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து நீளமாக கோலம் போட்ட மாதிரி அளவாக தூவிட்டே வரணும் அப்படி தூவி வந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளை துணியை வந்து மூணாம் பொழுது மூணாம் மடிக்கலாம் நாலாம் மடிக்கலாம் எவ்வளவு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துணியை மடித்து பார்க்கும்பொழுது அது திரி மாதிரி ஆயிடும் திரி வடிவில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி துணியை வந்து எடுத்து இந்த நெய் ஊற்றின மண் பாத்திரத்தில் வச்சு மாதிரி தீண்டி விட்டுறணும் அதாவது கொஞ்சம் நெய்யை வந்து வந்து ஏற்றும் பொழுது உடனே கற்பூரத்தை வந்து அந்த அந்த திரியினுடைய வைக்கலாம் அல்லது வந்து நெய் வந்து கொஞ்சமாக கையில் வந்து நலச்சு அந்த நுணையில் வந்து நெய் பட்டுது அப்படின்னா உடனே விளக்கு எரியும் அந்த மாதிரி நினைச்சு இந்த திரியை தீண்டி வச்சுட்டு அதற்கு முன்னாடி இந்த மண் பாத்திரத்தில் வந்து வெள்ளை காடா துணியை வச்சு அதுக்கு மேல பசு நெய்ய வந்து முழுவதுமாக ஊற்றி அதுக்கு மேல பச்சரிசியில் வந்து ஊட்டி செய்யப்பட்ட அந்த போட்ட அந்த மண் பாத்திரத்துக்கு பின்னாடி பெருமாள் படம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் யாராக இருந்தாலும் செஞ்சு வந்து மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கக்கூடிய போதும் போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அந்த மாதிரி இந்த மண் பாத்திரத்துக்கு பின்னாடி பெருமாள் படத்தை வச்சுக்கணும் பெருமாள் படம் எந்த பக்கம் பார்த்துருக்கணுங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கோம் வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய குபேர திசை என்று சொல்லக்கூடிய குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய வடக்கு திசை நோக்கி பெருமாள் படம் இருக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கும் திரும்பவும் சொல்றேன் வடக்கு திசை நோக்கி நாம உட்கார்றது கணக்கு கிடையாதுங்க பெருமாள் படம் உங்களுடைய வீடு எந்த திசை நோக்கி இருந்தாலும் இந்த பெருமாள் படம் வடக்கு திசை நோக்கி வந்துட்டு இருக்கணும் வடக்குதான் வரவை கொடுக்கக்கூடியது வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த வடக்கு திசை நோக்கி குபேர திசை என்று வர்ணிக்கப்படுகிற அந்த வடக்கு முகமாக இந்த பெருமாளுடைய படம் இருந்துகிட்டு இருக்கணும் பெருமாளுடைய படத்தை வச்சு அதற்கு முன்னாடி இந்த மண் பாத்திரத்தை வச்சு அதில் வந்து வெள்ளை துணியிட்டு அதுக்கு மேலே பசு நெய் ஊற்றி அதுக்கு மேலே பச்சரிசி திரி போட்டு அந்த தெய்வத்தை ஏற்றணும் அந்த தெய்வம் ஏற்றுறது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் வந்து ருதுவாகாத பெண் இருந்தால் நல்லது அல்லது சுமங்கலி பெண்கள் ஏற்றினாலும் நல்லது பொதுவாக இந்த மாதிரியான இந்த விளக்கை ஏற்றக்கூடிய அமைப்பை வந்து பெண்கள் மூலமாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா நல்லது இந்த விளக்கு ஏற்றுறது எக்கார்ந்த கொண்டு ஆண்கள் மூலமாக இருந்துகிட்டு கூடாதுங்க எங்கள் குடும்பத்தில் அப்பா மட்டும்தான் வருமானமாக இருந்துகிட்டு இருக்காரு அப்பா தான் குடும்ப தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு அப்பாவுக்கு தான் உத்தியோகம் வந்துட்டு இருக்குது அப்பாவுக்கு தான் தொழில் இருந்துகிட்டு இருக்குது அப்பா தான் விளக்கு ஏற்றணுங்கிற கணக்கு கிடையாதுங்க அப்பாவுக்கு தொழில் இருந்தால் கூட அப்பாவுக்கு வியாபாரம் இருந்தால் கூட அப்பாவுக்கு வருமானம் இருந்தால் கூட தப்பாமல் ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அஷ்டலட்சுமியுடைய ஆதிக்கம் உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த பச்சரிசி தீபத்தை வந்து ஏற்றக்கூடிய பெண்கள் மூலமாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது அந்த மாதிரி அந்த பச்சரிசி தீபத்தை வந்து பெண்கள் ஏற்றினதுக்கப்புறம் அந்த பெருமாளை பார்த்து வழிபாடு வச்சுக்கலாம் அதாவது குடும்பத்தில் வந்து ஓரளவு செல்வ செழிப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்னும் அதிகபட்சமான செல்வ செழிப்பு இருந்துகிட்டு இருக்கணும் நாங்கள் வாழ்ந்தால் மட்டும் போதாது மற்றவர்களுக்கு வாழக்கூடிய அளவுக்கு மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வமும் தகுதியும் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுங்கிற விஷயத்தை ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த விலை கேட்டக்கூடிய நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கிறது நல்லது புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்குது எல்லாம் பல்ல எம்பெருமாள் திருப்பதி ஏழு மலையானே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அவதாரம் எடுத்ததுனால இந்த நாளில் இந்த வழிபாடு வச்சுக்கிறது நல்லது புரட்டாசி மாதம் வச்சுக்க முடியாதவங்க மற்ற மாதங்களையும் சனிக்கிழமை வச்சுக்கலாம் இந்த மாதிரியான வழிபாடு ஏழு வாரம் வச்சுக்கிறது ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் காசு மலையும் பனமலையும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த சுருக்கமான வழிபாடுகளை யாராக இருந்தாலும் செஞ்சு பாருங்க செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வெகு சீக்கிரமே வரக்கூடிய அதாவது அல்ல அல்ல குறையாமல் பணமலை பொழியக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்கள் எல்லோருத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளை வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க பொதுவாகவே ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்ச நிறைய பேர் அடுத்து வரக்கூடிய காலங்களில் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு அடிமனதுக்கு ஆறுதலாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்